ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இனியிலேருந்து நம்ம ஒரு புது ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம், மை லவ் என்லைட்டன் மீ. ஸோ இது ரொம்பவே சூப்பரான ட்ராமா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸ்டார்டிங்கே மூணு பொண்ணுங்க நல்லா சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க பார்த்தீங்களா. இவளுங்க யார், எதுக்கு சண்டை போடுறாளுங்க ஒன்றும் புரியல. ஸோ இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஸோ ஒரு மேக்கப் ரூம்குள்ளே ஒருத்தி வரல, இவ தாங்க நம்ம சீரீஸோட ஹீரோயினி. அவள் வந்து மேக்கப் போடலாம்னு போய் உட்காரப்போ அதுக்கு முன்னாடியே வேற ஒரு பொண்ணு உட்காந்துட்டாளா, ஏய் நான் தானே இங்கே வந்தேன், அதுக்குள்ளே நீ வந்து உட்காந்துட்டேன்னு சண்டை போடுறாளா. அப்போ பின்னாடி ஒருத்தி குடுமி வர்றப்ப அவளும் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான். அவள் பேர் நம்ம ஹான் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஹானா அப்படியே சைகை காட்டுறா. ஸோ நம்ம ஹீரோயினி அப்படியே நம்ம அந்த பொண்ணு மேலேயே மேலே உட்காந்துட்டாளா, அவள் கத்துறா அடியே வீட்டு தாங்களை ஏந்திரி ஏந்திரின்னு. சப்போர்ட்டுக்கு நம்ம ஹானும் வந்து உட்காந்துட்டு எனக்கு மேக்கப் போடுங்க எனக்கு மேக்கப் போடுங்கன்னு சொல்லி நல்லா வெறுப்பேற்றிட்டு இருக்காங்களா. வெயிட்டே தாங்க முடியாமல் கடைசியில் அடைச்சா எழுந்துருங்க பண்ணி மாடுங்களா வலிக்குது அப்படின்னு அவள் எல்லாரையும் தள்ளி விட்டப்போ, எதுக்கு நீங்கள் இன்னும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் எத்தனை வருஷமா இந்த குரூப்பில் இருக்கீங்க, ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா, எல்லாம் வயசான கட்டிங்க, நாங்கள் இப்போ வந்திருக்க யூத்து எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் இடம் கொடுக்கலாம்ல அப்படின்னு. இவங்க ரொம்ப ஓல்டு கப்பலு, ரொம்ப ஓல்டு குரூப்பு அப்படின்ற மாதிரி பேசுகிறாளா. அதை கேட்டு கடுப்பான நம்ம ஹானா அவன் உட்காரப்ப சேரை இழுத்து விட்டாளா, அவள் பொத்தனு கீழே விழுந்துட்டா. நம்ம ஹீரோயினி தான் ரொம்ப நல்ல மனசுக்காரி, ஐயோ சாரிம்மா சாரிம்மா எழுந்துரு எழுந்துரு பார்த்து உடம்பு நல்லா பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு அனுப்பி விட்டுட்டா. ஸோ இவங்க உட்காந்துட்டு இருக்கப்போ புதுசாக ஒரு கேரக்டரு லாங் ஹேர் வச்சுன்னு வரால, ஸோ அவருடைய பேர் லின்னு, அவரும் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ இவங்க மூணு பேர் தான் எப்போவுமே ஃப்ரெண்டாக இருப்பாளுங்க, பயங்கர க்ளோஸு ஒரே குரூப்பு. ஸோ அவளும் வந்து பார்க்குறப்போ நம்ம ஹீரோயின் இன்னும் மேக்கப் போடாமலே இருக்கலாம், ஏய் இங்கே பண்ணு அப்படி பண்ணு சொல்லி ஐப்ரோலாம் பண்ணுறப்போ ஐப்ரோ வந்து கொஞ்சம் கோணையாக மாறிச்சா. என்னடி ஐப்ரோ இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க, நான் எப்படி இப்படி ஸ்டேஜில் வருவேன் அப்படின்னு அழறாளா. மாற்றி மாற்றி நீ தண்டி காரணம் நீ தண்டி காரணம் அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாளுங்க. சரி சரி இதை பேசுறதுக்கெலாம் டைம் இல்லை, அதுவும் அவங்க போகிறாங்க பாரு பியூட்டிஷியன், அவங்கள பிடிங்க அவங்க நம்மளுக்கு மேக்கப் போட்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாளுங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்களே. ஸோ அப்படியே மாஸ்க்லாம் போட்டு சும்மா மாஸாக வரான் பார்த்தீங்களா. ஸோ உள்ளவே விட மாட்டேங்கிறாங்க இருக்க செக்யூரிட்டியாக, எப்பா நில்லு நீ யார், நீ மாஸ்க்லாம் போட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்குறப்போ, நான் இந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன் விஷுவல் டைரக்டரா அப்படின்றேனா. எனது நீ டைரக்டரா, மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப சின்ன பையனாக இருக்கேன், யாரை ஏமாத்துற அப்படி இப்படின்னு திட்டுறப்போ பின்னாடி ஒரு கோட் சூட் போட்ட அங்கிள் வந்துட்டு, ஐயோ சார் நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா, உங்களுக்காக நான் பேக் டோரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ப்ளீஸ் வாங்க சார் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப மரியாதையாக உள்ள கூட்டின்னு போகிறாங்களா. அப்போ தான் அந்த கண்ணாடி போட்ட அங்கிளுக்கே தெரியுது, அடடா நிஜமாகவே இவர் தான் டேரக்டர் போல இருக்கே அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஸோ அதே சமயம் தான் இந்த பக்கம் மூணு பேரும் பியூட்டிஷியனை தேடி பாத்ரூம்குள்ளே ஓடுறாளுங்க. நம்ம ஹீரோ அந்த பக்கம் க்ராஸ் பண்ணுறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கவே முடியலங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும். பாத்ரூமில் மேக்கப் போட்டுட்ருக்கப்போ நம்ம லின்னு தான் ஒரு பவுடர் டப்பா வந்து ஓப்பன் பண்ணிட்டாலா, அதுக்குள்ளே வந்து பிளாக் கலர் பவுடர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் ட்ரெஸ்ஸில் கொட்டிச்சு. பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாளுங்க, எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி காஸ்ட்யூம்லாம் சூப்பராக போட்டால் இப்படி பவுடர்லாம் கொட்டி ஸ்பாயில் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு இந்த பக்கம் இவங்க மூணு பேருமே ரொம்ப தகச்சு போயிட்டாளுங்க. அதே சமயம் அந்த ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஸ்டார்டிங்கே ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கரண் தான் வரானே, அவன் ரொம்ப அழகாக இருப்பான் நான் கரண்னே சொல்லிடுறேன் அவனை. ஸோ அவன் வந்துட்டு ஹாய் ஹலோன்னு சொல்லும்போதே அந்த பக்கம் டம டமன் சத்தம் பார்த்தா லைட் ஏதோ ஒன்று ப்ரோக் ஆயிடுச்சுங்க. ஸோ அதை கேட்டு நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பதறாங்க. அங்கே இருக்க டெக்னீஷியன் டீமா ஐயோ எந்த லைட் உடஞ்சிச்சின்னு தெரியலையே, எப்படா கண்டுபிடிக்கிது, இங்கே ஆயிரக்கணக்கில் லைட் போட்டிருக்கோமே அப்படின்னு புலம்புறாங்களா. ஸோ அப்போ நம்ம ஹீரோ தான் சும்மா மாசம் வந்து லைட் நம்பர் 83 தான் உடஞ்சிருக்குது, நீங்கள் ஒரு 207 173 அப்புறம் ஒரு 87 இந்த லைட் எல்லாம் கொஞ்சம் டைரக்ஷன் மாற்றி வச்சிங்கன்னா எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்படின்றாங்களா. கூட இருக்க ஆளா எப்படி சார் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறப்போ, ஏன்னா இதை எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன் ஆல்ரெடி அப்படின்றான். ஸோ என்னென்னா நம்ம ஹீரோக்கு ஹைப்பர் தைரீமியா அப்படின்னு ஒரு ஸ்பெஷலான டிசீஸு இல்லை ஒரு சூப்பர் பவர் எப்படி வேணால் சொல்லிக்கலாங்க. ஸோ அவன் ஒரு வாட்டி ஒரு விஷயத்த பார்த்துட்டான்னா அதை எப்போவுமே மறக்க மாட்டான், எப்போவுமே அவன் மனசுலேயே கரெக்டாக ஞாபகத்தில் இருக்குமா. ஸோ இவன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த லைட் செட்டிங்கு எல்லாத்தையுமே ஒரு ஸ்கேன் மாதிரி தான் பண்ணியிருப்பானே, அதை வச்சு தான் இப்போ இந்த லைட் எல்லாத்தையும் அக்யூரட்டாக சொல்கிறான். அவங்க பண்ணுறது எல்லாம் ரொம்ப ஸ்லோவாகுதா, என்ன சார் ஸ்லோவாக பண்ணுறீங்க, தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்ட்டு இவனே கட கட கடன் ஒரு 5-6 பட்டனை தட்டின உடனே அந்த ஸ்டேஜே ஃபுல்லாக பிரைட் ஆயிடுச்சுங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே சூப்பராக அந்த இடத்த வந்து பிரைட் பண்ணிட்டான். ஆஹா பயங்கரமான ஆளாக இருக்கீங்க சார் நீங்கள் அப்படின்னு எல்லோரும் பாராட்டுறாங்க. ஸோ அதே சமயம் நம்ம ஹீரோயினியா அந்த ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சுல நம்ம லின்னுக்கு, அது ஏதாவது பண்ணி சரி பண்ணணுமேனு அந்த பேக் ஸ்டேஜில் வந்து ஓடி வரா, ஏதாவது கிடைக்குமா துணி அப்படி இப்படின்னு தேட வந்துட்டா. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ கூட ஒரு 2 டேரக்டர் வந்து நின்று பேசுகிறாங்க, நீங்கள் சொன்ன ஐடியா சூப்பர் சார், எதுக்கு சும்மா காசை போட்டு குரூப்பையே நம்ம விலைக்கு வாங்கணும், ஒரு குரூப்லேருந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணால் போதாதா, ஒரு 10 மில்லியன் செலவு பண்ணால் போதும் நம்ம ஷோ செம்ம ஹிட் ஆகிடும் அப்படின்னு வேற ஏதோ டாபிக் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ அடிக்கடி சைடில் பார்க்குறான், அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அங்கே ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஸ்க்ரீன் துணி மாதிரி இருக்கு போல அதை வந்து கிழிச்சிட்டு இருக்காரா. நம்ம அதை ஹீரோ பார்த்துட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருங்க அதை வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போய் ஏய் யார் நீ அப்படின்ட்டு அப்படி கையை பிடிக்கிறான் பாருங்க. அவள் குனிஞ்ச தலையே நிமிரவே இல்லைங்க.
ஐயோ சாரி சாரி என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கான காசு நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் இப்போ எனக்கு இது எமர்ஜென்சியாக தேவைப்படுது அப்படின்னு நிம்மராமலே நம்ம ஹீரோ அப்படியே அந்த துணியை போட்டு தள்ளி விட்டுட்டு குடு குடுன்னு ஓடிட்டாளா. பின்னாடி நம்ம ஹீரோவும் ஓடி வரான். வந்தாலும் ஒரு கட்டத்தில் பாருங்களாம், ஸோ ஒரு ரூம்குள்ளே போயிட்டு நைஸாக நம்ம ஹீரோவை பூட்டிட்டு வெளியே வந்துட்டாளா. வந்துட்டு ஐயோ சாரி சார் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு அர்ஜெண்ட்டாக போய் ஆகணும், நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு இதை நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன், காசு கொடுத்துட்றேன், ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களை நான் யாரையும் திறந்து விட சொல்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு கிளம்பி போகலான்னு போகிறப்போ நம்ம ஹீரோ உள்ளந்தே சவுண்டு கொடுக்குறான், நான் மூஞ்ச பார்க்கல ஆனால் நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை நான் சீக்கிரமாகவே ரெகக்னைஸ் பண்ணிடுவேன், நீ ஓடி வரப்போ உன் ஹார்ட் பீட் இந்த மாதிரி துடிச்சிச்சு, உன் ப்ரீத்திங் இப்படி இருந்தது, உன் வாய்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு, அப்புறம் உன் ரைட் ஐப்ரோ கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு லெஃப்டை விட அப்படின்னா அக்யூரேட்டாக பார்த்து ஒரு செகண்ட்லே சொல்கிறோம், ஆனால் மூஞ்சை மட்டும் ஒழுங்காக பார்க்கலையா. இவளே ஷாக்கேட்டா, அட யாரா நீ, சைக்கோ கில்லராடா, இதெல்லாம் கரெக்டாக சொல்கிற பைத்தியக்காரனேன்ட்டு அங்கேருந்து ஓடியே வந்துட்டாங்க. ஸோ ஓடி வரப்போ ஆப்போசிட்டில் நம்ம கரனை தான் வந்து இடிச்சிட்டாலே, கரனா ஹே ஒரு நிமிஷம் நில்லு நில்லு, நீ ரொம்ப அழகாக இருக்க, இன்றைக்கி ஸ்டேஜில் நீ தான் கலக்கணும், கண்டிப்பாக உங்கள் டீம் தான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லி ரொம்ப அனுப்பிடுறான். அவனுக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேலே தனி பாசமே இருக்குது. ஸோ அனுப்பிவிட்டோடனே அவள் ஸ்டெயிட்டாக வந்து அங்கே இருக்க கேர்ள்ஸ் கிட்டலாம் சொல்கிறான், இந்த மாதிரி ஆயிடுச்சுடி, ஒருத்தர் என்னை துரத்தின்னு வந்தான், ரூமில் லாக் பண்ணிட்டேன்டி, ஆனால் கரெக்டாக சொல்கிறான்டி எப்படின்னா தெரில அப்படின்னு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம செக்யூரிட்டியை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினே, சார் சார் அந்த மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த ரூமில் யாரோ அடைஞ்சிருக்காங்க, இந்தாங்க கீ போய் ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து செக்யூரிட்டியை வந்து கோத்து விட்டுட்டு, இப்போ நெக்ஸ்ட் அவங்க டீம் தான் பாட்டு பாட போய் டான்ஸ் ஆட போகிறதே, ஸோ நம்ம கரணம் வந்து வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அந்த டீம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் நம்ம ஹீரோவை வந்து அந்த செக்யூரிட்டி போய் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாரா, அவங்க குடு குடுன்னு வெளியே வந்து அந்த வாக்கி டாக்கி வாங்கி லைட் நம்பர் 27 ஆன் பண்ணுங்க, 18 ஆன் பண்ணுங்க, அந்த டைரக்ஷனில் வைங்க, இந்த டைரக்ஷனில் வருங்கன்னு வரும்போதே ஒரே ஆர்டர் கொடுத்துன்னு வந்துனே இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த லைட் செட்டிங் அந்த வரத்துக்கும் பர்ஃபெக்ட் டைமுங்க. ஸோ அந்த லைட் எல்லாம் போட்டு அந்த டான்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக ஆரம்பிக்கிறாளுங்க. ஒரு கட்டத்தில் என்னாச்சு, லைட் எல்லாமே டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சா, என்ன நடக்குது ஏதுன்னு ஒன்றுமே புரியல. அப்போ ஒரே ஒரு லைட்டை மட்டும் நம்ம லின்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வருதுங்களா, லின்னு பாருங்கள் அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே ஒரு தேவதை மாதிரி அந்த ஏரில் வந்து ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டா, தனியாக ஒரு சிங்கிங்கை பாடின்னு அவள் அப்படியே மேலே ஏறி நின்று பாடுறத கீழே இருக்க ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ தான் இருக்கானா, அவனுக்கும் வந்து ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான், அவள் அவ்வளோ அழகாக தெரியறாள நம்ம லின்னு, ஸோ ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். ஆனால் கீழே இருக்க நம்ம ஹீரோயினிக்கும் நம்ம ஹானுக்கும் வந்து அது பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது, என்னடா இது கூடவே இருந்தா என்னடா நடக்குது, எப்படா இதெல்லாம் ரிஹர்சல் பண்ணால் ஒன்றும் புரியலையே, இப்படி நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்ட்டு பயங்கர அழுகையோட சரி இதை கண்டினியூ பண்ணுவோம் கண்டினியூ பண்ணோன்னு அழுதுக்குனே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஏமாற்றத்தை வந்து தாங்கிக்கவே முடியல, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு நினைச்சோம் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு பயங்கர சோகமாக இருக்காளுங்க. அதே சமயம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நம்ம கரணா ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த டேரக்டர்கிட்டே திட்டுறான், என்ன சார் நடக்குதுங்க, அந்த டீமில் எதுக்காக ஒருத்தியை மட்டும் இப்படி நீங்கள் தூக்கி வச்சு பண்ணுறீங்க, மூணு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா, எதுக்கு நீங்கள் இப்போ அனாவசியமாக ரெண்டு பேருடைய வாழ்க்கையை அழிக்கிறீங்க அப்படி இப்படின்னு கத்துறானா. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கூலாக, போது நிறுத்துப்பா, டேலண்ட் இருக்கவங்களுக்கு தானே நாங்கள் எல்லாத்தையும் கொடுக்க முடியும், அதுவும் இது எல்லாமே ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணுறது, இதில் நாங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, உன்னா கூட தான் 10 பேர் இன்டர்வியூ எடுத்தோம், ஆனால் நீ ஒருத்தர் தானே செலக்ட் ஆனே, அதே மாதிரி தான் இந்த 20 பேரில் அவள் ஒருத்தி தான், நீ கம்முன்னு சொன்ன வேலையை மட்டும் செய் அப்படின்ட்டு அவனை மட்டும் வாய மூடி அனுப்பிட்டாங்க. நம்ம ஹீரோவா நம்ம ஹீரோயின் அலறத்தை பார்த்த உடனே, ஆஹா இவ தாயா நம்மளை அங்கே ரூமில் பூட்டி வச்சது அப்படின்னு கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணிட்டான். அவள் அலறத்தையும் பார்த்துட்டு சும்மாவே தான் நின்றுட்டுருக்கானே. ஸோ ஃபைனலாக அந்த டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்ச உடனே ஸ்டேஜில் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. நம்ம கரண் தான் ஹோஸ்ட் பண்ணுறானே, இவங்க 4th ப்ளேஸு, இவங்க 3rd ப்ளேஸு, 2nd ப்ளேஸ்ன்னு எல்லா ப்ளேஸும் சொல்லிட்டு, உங்களுடைய கனவு கண்ணி இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம லின்னுடைய பேர் சொன்ன உடனே அவ ஸ்டேஜுக்கு வந்து நிற்கும்போது அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மூஞ்சோ ஹான் மூஞ்சோ மாறியே போச்சா, கரனுக்கு மைண்டே இல்லை இந்த பேரை சொல்லி கூப்பிட்றதுக்கு. அவள் அங்கே போகிறதுக்கும் நம்ம ஹீரோயின் ஹானுடைய போஸ்டர் பாருங்க, தொபக்கேன கீழே விழுறதுக்கும் ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக, அவளை தான் நம்ம லைஃபு நம்ம ட்ரீமு எல்லாம் போச்சுடா இதோட அப்படின்னு பயங்கரமாக அப்செட் ஆகிட்டாளுங்க. ஆனால் மேலே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவா எதையோ ஒரு சாதிச்சா மாதிரி கொஞ்சம் சாந்தமாகறான், ஏன்னா அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் அவனுக்கு உடம்பு சரியில்லாத இருக்க மாதிரியும், யாரும் அவனை வந்து கை வச்சு அப்படியே சமாளி
சமாதானப்படுத்துற மாதிரியோ, அவனுக்கு வந்து ஜஸ்ட் காது ஓரமா ஒரு கிளிப்பு மட்டும்தான் தெரியுது, ஃபேஸ் வந்து ஒழுங்கா பார்க்கல. அப்போ வந்து யாரோ ஏ லின் நீங்க வா சீக்கிரம் அப்படின்னு கூப்பிடுறாங்களா ஒரு குரலு. அந்த குரல் கேட்ட உடனே அவ அந்த இடத்துல இருந்து போறா. இவன் என்ன நினைச்சிட்டான், நம்மள பார்க்க வந்தது, நம்மள அன்னைக்கு பாத்துக்கு வந்து எல்லாமே லின்னு தான். ஸோ அன்னைக்கு அவன் நம்மளுக்கு செஞ்ச உதவிக்காக தான் இன்னைக்கு நம்ம அவளுக்கு கைமாறு பண்றோம் அப்படின்னு என்ன நடந்துச்சுன்னு கூட தெளிவா தெரியாம லின்னுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டான். ஆனா அது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து எதிரா போயிடுச்சுங்க. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கரணா, சரி ஹீரோயினும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பா, ஹீரோயின் வா நீ ஏதாவது பாட்டு பண்ணுமா, நீ ஜஸ்ட் ஷேர் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட மைக்கு கொடுத்தோடனே அவ பயங்கர சோகத்துல ஒரு பெரிய சாங்கே பாடுறாளா. அதை கேட்க கேட்க இந்த பக்கம் கரணும் ஃபீல் பண்றான், ஆணும் அழுவுறா. அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கான், இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய லின்னை தான் வளைச்சி வளைச்சி போட்டோ எடுத்துட்டே இருக்காங்களா. அந்த சமயம் நம்ம ஹான் வந்து பெரிய ப்ராப்ளம் பண்றா, ஏ எவ்வளவு தீமுறந்தே அப்படி பண்ணுவா அப்படி இப்படின்னோடனே அங்க இருக்க போட்டோ பிரஸ் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ தனியா மூணு பேர் சண்டை போடுறாளுங்க. ஸ்டார்டிங்ல சண்டை போடுற சீன் வந்திருக்கோம் பாத்தீங்களா, அந்த சீன் இப்பதான் நடக்குதே. ஸோ நம்ம ஹான் தான் சும்மா நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கறா, நீ எப்படி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணலாம், நீ எப்படி எங்களை விட்டு தனியா போய் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கிறப்போ, ஏ இல்லடி எனக்கு தெரியாதுடி, அந்த பாட்டு போடுறப்ப தானே எனக்கே தெரியும், ஸ்டேஜ்ல மட்டும் தானே எனக்கு தெரியும் அப்படின்றலா. சும்மா பொழிச்சுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு இன்னும்மா போய் சொல்லிட்டு இருக்க, நாயே ஸ்டேஜ்ல மட்டும்தான் கரெக்டா போடுறாங்களா அந்த பாட்டு, அப்புறம் எப்படி நீ கரெக்டா அந்த சிங்க்கு ஏத்த மாதிரி போய் டான்ஸ் ஆடுற, பாட்டு தனியா பாடுற, உனக்கு மட்டும் எப்படி அவன் அப்படியே லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்றான், என்னென்ன கேன நினைச்சா இது எல்லாத்தையும் நம்புறதுக்கு, நீ எவ்வளவு ஒரு திமிர்த்தனை பண்ணி திருட்டுத்தனை பண்ணி எங்களை ஏமாத்திட்டு அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு அடிச்சுட்ட பாருங்க. நம்மளுடைய லின்னோ போது நிறுத்து, அதான் அடிச்சிட்டல, நான் பண்ண தப்புக்கு இது எல்லாமே நான் தண்டனை நினைச்சுக்கிறேன், இதோட உனக்கு எனக்கும் அவ்வளவுதான் அப்படின்றாளா. கூடவே இருக்க நம்ம ஹீரோயின், நீ என்ன பேசுற, நீ நான் இத்தனை வருஷம் உனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உன்னுடைய காஸ்டியூம்காக நான் அப்படி நாய் மாதிரி அலைஞ்சு உனக்கு எடுத்து வந்து கொடுத்தேன், ஆனா ஒரு வார்த்தை கூட வாயை தந்து உனக்கு என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணலைல, நீ என்னை ஃப்ரெண்டா பார்க்கலையா, நான் உன்னை ஃப்ரெண்டா பார்த்து தான் இது எல்லாத்தையும் பண்ணேன், ஏன்டி முன்னாடியே சொல்லியிருந்தா என்னடி, நாங்க என்ன வேலை நான் சொல்லியிருக்கப்படும், ஆனா கடைசி நிமிஷம் இருக்க சொல்லாம ஜோக்கர் மாதிரி எங்களை இந்த ஸ்டேஜில் கூட்டு வந்து நிறுத்திட்டல, இப்போ உனக்கு சந்தோஷமா, நான் உன்னை பத்தி நினைச்சது எல்லாமே தப்புன்னு நிரூபிச்சிடல அப்படின்னு இவளுக்கும் பயங்கரமா வருத்தம் தான். ஸோ அப்படியே சண்டை போடுறப்போ அந்த டைரக்டர் வந்துட்டான், போது நிறுத்துங்க, என்ன இங்க ஒரே சத்தமா இருக்குது, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, இவளை செலக்ட் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியன்ஸ் தான், உங்களை செலக்ட் பண்ணுற கோவத்துக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உடனே நான் அவங்க ரெண்டு பேரும் இந்த வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டாங்களா. நம்மளுடைய ஹான் கூட பயங்கர கோபமாக இருக்கால, நீனடா வேலையை விட்டு தூக்கத்து, நாங்களே வேலையை விட்டு போறோம்டா, பெனால்ட்டி காசு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லி அனுப்புறா, நான் கொடுத்து அனுப்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஹான் கொஞ்சம் பணக்காரி தான். ஸோ அந்த திமுறில் தான் ரொம்ப தைரியமாக பேசிட்டு கிளம்புறோம்டா குட் பைடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோனும் பாருங்க கடைசியாக போகிறப்போ நம்ம லின்னுக்கிட்ட ஒரு மாதிரி ஹேர்பின் மாதிரி கொடுத்துட்டு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மெம்மேலும் உயரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஆனால் நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்துருக்கலாம், எனக்கு அதில் கொஞ்சம் வருத்தம்ப்பா அப்படின்ட்டு பயங்கர சோகத்தோடு வெளியே வராளா. வெளியே வரும்போதெல்லாம் அவங்க மூணு பேர் ஒன்றா இருந்ததை தான் யோசிச்சு பார்த்துட்டு வரா. So stay tuned. நம்ம ஹானும் நம்ம ஹீரோனே போய் நல்லா சரக்கு அடிச்சு அவங்க மூணு பேர் ஒன்றா இருந்ததை நினச்சி பார்த்து பார்த்து அழுகுறாளுங்க. என்னால் இது ஏற்றுக்கவே முடியலடி, அவள் எனக்கு துரோகம் பண்ணிட்டாளே, இது என்னால் ஜீர்ணிக்க முடியலையே, அவள் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு மாற்றி மாற்றி எல்லாரும் வந்து நம்ம லின்ன குறை சொல்லி அழுதுட்டுருக்காளுங்க. ஆனால் அதுதான் உண்மை, சொல்லியிருந்துருக்கலாம் ஒரு ஃப்ரெண்டாக, ஏன் சொல்லாமட்டான் தெரில, எல்லாம் செல்ஃபிஷ் உலகம், செல்ஃபிஷாக தானே இருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த நைட்டு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டேவே பொட்டி படிக்கலாம் எடுத்து வெளியே போயிட்டாங்க. ஸோ வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ காருக்கு நம்ம கரந்தான் வந்து பேசுகிறானே, ஏ என்னப்பா சொல்லாமல் கொல்லாமல் கிளம்புற, இப்போ என்ன பண்ண போகிறோம், உன் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு பிளான் என்ன, ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு கேட்குறாளாம். அவன் கேட்க கேட்க இவகிட்ட ஒரு பதிலும் இல்லை, ஏன்னா இவன் அதை பற்றிலாம் யோசிச்சிருக்கவே மாட்டான், எப்போ பார்த்தாலும் டான்ஸு சாங்கு பாட்டு இப்படியே தான் போயிருக்கோம் அவள் லைஃபு. ஸோ எனக்கு தெரியல எப்படியோ ஹானு ஆக்டிங் ஸ்கில்லாம் கற்றுக்கினு நடிக்க போகலான்னு முடிவு பண்ணிட்டா, ஆனால் நானும் ஒரு சாதாரணமான பொண்ணு, நான் என்ன ஒரு ஆர்டினரியான வாழ்க்கை வாழணும், ஒரு நார்மலான ஒரு ஜாப் வந்து தேடணும், இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரு கடமை அதுதான், வேற இதை பத்தியும் நான் நினைக்க போறதில்லைன்ட்டு கார் வந்தோடனே பாருங்க நம்ம கரணா, உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா நீ எங்கிட்ட கேட்கலாம், நான் எப்பவுமே உன் கூட துணையா இருப்பேன், நீயும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உன் ட்ரீமை கண்டினியூ பண்ணு, உன் ட்ரீமை நீ விட்டுறாத, உன்கிட்ட அதுக்கான ஸ்கில் இருக்கு ஸ்கோப் இருக்கு, மறந்துடாத உன் ட்ரீமை விட்டுறாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு காரில் வந்து வழி அனுப்பி வச்சுட்டாங்க.
அதுக்கடுத்து சில ஒரு கான்ஃபரன்ஸா இல்லையா, அவங்கவுங்க கம்பெனியை பற்றி பயங்கரமாக ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ டேட் வந்தான். ஸோ அவன் பாருங்க, அல்ட்ரா மாடலில் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தோடனே இருந்த எல்லாருமே அந்த அளவுக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஹீரோ அந்தளவுக்கு ஜீனியஸ், இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனு, செம்ம டாப் ஸ்டூடெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி டேலண்ட் அவங்ககிட்ட இருக்குங்க. நம்மளுடைய ஹீரோயின் நீ போகிறதுக்கு இடம் இல்லாமல் கடைசியில் நம்ம ஹானுடைய பழைய பாட்டி வீடு போல இருந்தது. ஸோ அந்த இடத்துக்கே வந்து என்னடி இந்த வீடு பழசா, பூட்டெல்லாம் ரொம்ப ஓல்டாக இருக்குது அப்படின்னு ஃபோனில் பேசிக்கினே உள்ளே போய் பார்க்குறா. ஸோ அதே சமயம் நம்ம ஹானும் அங்கேருந்து, நான் எவ்வளோ சொன்னேன் என் கூடயே தங்கிடு இந்த சிட்டி லைஃப்லே, அதெல்லாம் விட்டுட்டு அந்த பட்டிக்காட்டில் போய் அதுவும் பழைய வீடுடையது அங்கே போய் தங்குறேன்னு சொல்கிறீ அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்காளே. பரவாயில்ல பரவாயில்லடி, எனக்கு இது கிடச்சதே ரொம்ப சந்தோஷம், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு பேசிகிட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா காரில் வரப்போ டிரைவராக ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அவனை வந்து நம்ம சாம்னு வச்சுக்கோம். ஸோ நம்ம சாம் வந்து சொல்கிறான், என்னந்தாலும் நீ இப்படி உன் அக்காவுக்கு பண்ணியிருந்துருக்க கூடாது, நீ உன் அக்காவுக்கு பண்ணது துரோகம் இல்லை, அவள் இந்த ப்ரொஃபஷனலை லவ் பண்ணுறான்னா அவளை அவள் போக்கலே விட வேண்டியது தானே, ஒரு நாள் அவளே டயர்டாகி இதுலேருந்து நான் விட்டுடுறேன்ப்பா, எனக்கு இந்த ஆக்டிங்காக வரல, இந்த ஸ்கில் எனக்கு வரல, நான் ஒழுங்காக பாட மாட்டேங்கிறேன்னு அவளே சோர்ந்துருவா. அதுக்கு முன்னாடி உன்னை யார் இந்த மாதிரி ட்விஸ்ட் டேர்ன்லாம் பண்ணி ஒரே ஒரு பொண்ணை மட்டும் செலக்ட் பண்ணது அப்படின்னு திட்டுறான். ஸோ இப்போ இவன் யாரை பற்றி பேசுகிறான்னா, நம்ம ஹானை பற்றி தாங்க பேசுகிறான். எஸ், நம்ம ஹீரோ வந்து ஹானோடைய தம்பிங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம சாம் சொல்லிட்டு இருக்கானே, என்ன இருந்தாலும் உன் அக்காவை நீ செலக்ட் பண்ணனாலும் பரவாயில்ல, போய் போய் லின்ன செலக்ட் பண்ணிட்டேன், ஆனால் கூடவே ஒருத்தி இருந்தாலே நம்ம ஹீரோயின், நீ இப்போ அந்த பொண்ணுக்கு லைஃப் பொண்ணுடைய லைஃபே கேள்விக்குறி ஆயிடுச்சு, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறானா, நம்மளோட ஹீரோவும் ஹீரோனை பற்றி நீ கவலைப்படாத, ஸோ எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா அவள் லைஃப்பை நான் கண்டிப்பாக மாற்றி காட்டுவேன் அப்படின்றானா. ஸோ இந்த பக்கம் ஹீரோயினியா அந்த கிராண்ட்மா வீட்டில் பாருங்கள், நம்ம பாட்டியோடைய ஃபோட்டோ அங்கே ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க சிலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா அவள். ஸோ அதே மாதிரி ஹீரோவாக காரில் வரப்போ அவளுடைய பழைய ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். ஸோ நம்ம பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பழைய காலத்து சிலைகள் அது இதுன்னு சொல்லிட்டு இது எந்த ராகம் எத்தனாவது நம்பர் அந்த மாதிரிலாம் நிறைய கண்டுபிடிப்பாங்க போல். ஸோ நம்மளோட ஹீரோ கிட்ட தான் இந்த சிலை எந்த ராவது நம்பர், அந்த சிலை எத்தனாவது நம்பர் எல்லாத்தையும் கேட்குறப்போ சும்மா டான் டான் பதில் சொல்லியிருப்பானா, பரவாயில்லையப்பா உனக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் இருக்கத்தால நான் இந்த வாழ்க்கை ஃபுல்லாக கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் நீ இப்படி ஒரே செகண்டில் ஈஸியாக சொல்லிட்டே, உங்ககிட்ட இந்த பவர் இருக்கிறது நிறைய பேர் உன்னை பார்த்து பயப்பட செய்வாங்க, உன்னை வெறுத்து ஒதுக்குவாங்க, ஆனால் நீ அதுக்கு எதுக்குமே பயப்படக்கூடாது, நீ ஒன்றும் மான்ஸ்டர் இல்லை, நீ ஒரு தெய்வீக குழந்தை, அவங்க முன்னாடி நீ ஒரு தலை நிமிர்ந்து நிற்கணும், நானும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியானவன் தான், உங்களோட அதிக குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்குது, நான் உங்களை விட எல்லா விதத்திலும் உயர்ந்தவன் அப்படின்னு நீயே உன் லைஃப்பில் வந்து நிரூபித்து காட்டணும் அப்படின்னு அப்போவே இவனுக்கு இருக்க இந்த ஸ்பெஷல் பவரால் இவன் எங்கடா ஒரு மாதிரி கில்ட்டியில் அவனை அவனையே தாழ்த்தி நடத்துப்பானோ, ரொம்ப கில்ட்டினஸ் ஃபீலிங்கில் தனியாகவே இருந்துருவானோ அப்படின்னு பயந்துருக்காங்க அவங்க பாட்டி. ஸோ அப்போவே ஒரு நாலு வார்த்தை நல்லா தான் பேசி நம்ம ஹீரோ மனசை வந்து தேத்திருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பாட்டினாலே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து, அந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஹீரோயினி வீட்டில் டிவி தான் போட்டுட்டு அப்படியே சோஃபாவில் நைஸாக பார்த்து தூங்குறாளா, அப்போ யாரோ கால் எடுத்து வச்சுட்டு உள்ளே வரா மாதிரியே இருக்குது. உள்ளே வந்தோடனே நம்ம ஹீரோயினியா ஐயோ எவனத்திரோட தான் வந்துட்டானோ சொல்லிட்டு டப்ப டப்பன்னு அடிச்சுட்டு, அட் அ டைமில் நம்ம ஹீரோ ஹீரோயினியும் ரெண்டு பேருமே போலீஸ் கால் பண்ணுறாங்க. போலீஸ் போலீஸ் எங்கள் வீட்டில் ஒரு திருடன் வந்துட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயினியும், நான் இந்த வீட்டோடைய ஓனர் பேசுகிறேன், என் வீட்டுக்குள்ளே யாரோ அத்துமீறி வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் வந்து மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஒரு கோயின்சிடென்ட் பார்த்தீங்களா, ஃபைனலாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் மோதிட்டாங்க பார்த்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுது, எந்த அளவுக்கு இவங்களுடைய சந்திப்பு வந்து போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம். பை பை, சீ யூ, மிஸ் யூ ஆல்.